கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீதரட்டோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னுமஹா. மாதா மகாலட்சுமியின் மகாத்மியத்தை மனதில் கொள்ள முத்தான அவள் திருநாமங்களை மரணம் செய்து கொண்டு வருகிறோம் வாரந்தோறும். அந்த வரிசையில் இந்த வாரம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் 85வது திருநாமத்தை மனதில் கொள்வோம். தனதான்யகரி என்கிற திருநாமம் இது. பிராட்டி எம்பெருமானுக்கு சேர்க்கக்கூடிய பல பெருமைகளை கடந்த சில வாரங்களாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி சில வாரங்கள் பிராட்டி நமக்கு செய்யக்கூடிய அனுகிரகங்களை அனுபவிப்போம். இன்றைய திருநாமம் சிறந்த ஒரு பக்தருக்கு பிராட்டி சமத்காரமாய் செய்த அனுகிரகத்தை சொல்லுகிறது. தேரெழுந்தூர் ஆண்டவன் அப்படின்னு பிரசித்தமா ஒரு பக்தர் இருந்தார். அந்த சுவாமி சஞ்சாரமா கிளம்பி போகும் பொழுது ஒரு சமயம் காஞ்சிபுரம் வந்து சேர்ந்தாராம். காஞ்சிபுரத்துல பல நாள் தங்கி இருக்கார். அப்போ ஆசிரமத்துக்கு தேவையான எல்லா மளிகை சாமான்களையும் ஒரு வணிகன் கொடுத்துருந்தானாம். அவருக்கு தினம் கொடுப்பான். அவன் என்ன நினைச்சான்னா, இப்படி சுவாமிகளுக்கு நம்ம ஸ்ரத்தையா கொடுத்துருப்போம், அவர் ஊரை விட்டு கிளம்பும் பொழுது இந்த மளிகை சாமானுக்கு ஆன எல்லா பணத்தையும் ஒரு வழியா கொடுத்துட்டு போவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தான். ஆசிரமத்துல இருக்கக்கூடிய நிர்வாககர்கள்லாம் என்ன நினைச்சான்னா, அந்த வணிகன் இந்த மளிகை சாமான்களை ஒரு சமர்ப்பணமா கொடுத்துருக்கான், இத ஒரு கைங்கரியமா செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டான். இப்படி அவாவா தங்க மனசுல நினைச்சபடி நினைச்சுண்டே காலம் கழிஞ்சுட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஆசிரமத்திலேருந்து ஒரு சிஷ்யர் வந்து சேர்ந்தார் வணிகன் கிட்டக்க. பெருசா ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இருக்காராம், நிறைய சாமான் எழுதி இருக்கதுல. இதுல இருக்கக்கூடிய சாமான் எல்லாத்தையும் நன்னா கட்டி கொடுங்கோ, ஏன்னா நாங்க பல தூரம் யாத்திரையில போறோம், இப்போ அந்த யாத்திரை முழுக்க இந்த சாமான்கள் எங்களுக்கு தாக்கு பிடிக்கணும், அதுக்கு ஏத்தா மாதிரி ஏற்பாடு பண்ணி கட்டி கொடுக்கணும் அப்படின்னு இந்த சிஷ்யர் சொன்னார். வணிகனும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னா, சரி இப்போ நீங்க கிளம்ப போறீங்களே நாளைக்கு, என்னுடைய பாக்கி எல்லாம் எப்ப கொடுக்க போறேன், இன்னிக்கா நாளைக்கா அப்படின்னு அவன் கேட்டான். வணிகன், பாக்கியா அப்படின்னு சிஷ்யர் முழிச்சார். என்ன பாக்கி, பணத்துக்கு இந்த மளிகை சாமான் எல்லாம் நீர் கொடுக்கறீர் அப்படின்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, நீர் ஏதோ கைங்கரியமா இதை செய்கிறீர் அப்படின்னு நினைச்சோமே அப்படிங்கிறார் சிஷ்யர். வணிகனுக்கு கோபம் வந்துடுத்து, சரி உம்ம ஆசிரமத்துக்கே போய் நிர்வாகிகளையோ இல்ல உம்ம சுவாமியோ கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா கிளம்பி ஆசிரமத்துக்கு போனார்களாம். வந்து நிர்வாகர்கள் கிட்டக்க பேசினா சண்டைதான் வந்தது. இந்த சண்டை கூசல் எல்லாம் கேட்ட உடனே ஆண்டவன் சுவாமிகள் தானே உள்ளேந்து வெளியில வந்தார். என்ன சமாச்சாரம்னு விசாரிச்சார். என்னன்னு தெரிஞ்ச உடனே அந்த வணிகனை பார்த்து சொன்னாராம், நீ கவலைப்படாதப்பா, உன்னுடைய பாக்கி எவ்வளவா இருந்தாலும் சரி, நாளைக்குள்ள அதை திருப்பி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்புவோம் அப்படின்னு விட்டார். எவ்வளவு பாக்கி இருந்தது, 200 ரூபாயாம். 200 ரூபாய் அப்படிங்கிறது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய பணம்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த காலத்துல தங்கத்து விலை என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல 10 கிராம் தங்கம் 12 ரூபாய்க்கு கிடைக்குமா, அப்பேற்பட்ட காலத்துல 200 ரூபாய் பணம் ஒருவன் கேட்கறான், அது எவ்வளவு பெரிய தொகை, அதை கொடுக்கறேன், அதுவும் நாளைக்கே கொடுக்கறேன் அப்படின்னு விட்டார் சுவாமி. எதை நம்பி சொன்னார் அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் பதறா. அந்த வணிகன் சுவாமியினுடைய வார்த்தையை நம்பி கிளம்பி போயிட்டான். உடனே சுவாமி உள்ள ஏழி பாதுகா தேவிய பிரார்த்திச்சாராம். ஆண்டவன் ஆசிரமத்துல பாதுகாராதனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. அந்த பாதுகா தேவி கிட்டக்க ஆண்டவன் சுவாமி கையை குபிச்சுண்டு பிரார்த்திச்சாராம். இவர் பிரார்த்திச்சுட்டு வெளியில வரும் பொழுதே ஒரு டெலிகிராம் வந்து சேர்ந்தது ஆண்டவன் ஆசிரமத்துக்கு. அது என்ன டெலிகிராம், சென்னையிலேருந்து ஒரு சிஷ்யர் எழுதியிருக்கார், என்னுடைய தாயாருக்கு 93 வயசு ஆறுது, எப்ப வேணா போயிடுவாரு தோன்றது, அதனால அவளுக்கு பரசமர்ப்பணம் பண்ணணும், சரணாகதி பண்ணணும் அப்படின்னு பிரார்த்திச்சு ஒரு கடிதம். அந்த கடிதத்தோட கூட 200 ரூபாய் அமிச்சிருந்தாராம் அந்த சிஷ்யர்.
ஆச்சாரிய சம்பாவனையாக கரெக்டா 200 ரூபாய் அப்படி வந்து சேர்ந்தது. சுவாமி வெளியில வந்த உடனே அப்போதான் பாதுகா தேவி கிட்டக்க பிரார்த்திச்சுண்டு வெளியில வரார். கை மேல பலனா இந்த தனம் வந்து சேர்ந்துதாம். உடனே அந்த வணிகன் கிட்டக்க போய் இந்த பாக்கிய கொடுத்துடு அப்படின்னு சிஷ்யன் அம்சார் சுவாமி. அவனும் கொடுத்துட்டான். இப்போ மேல அடுத்த நாள் இவாள்லாம் யாத்திரையா போகணும் அடுத்த ஊருக்கு. யாத்திரையா போறதுக்கு இவாளுக்கு சாமான தேவை. அந்த வணிகன் நடந்த சண்டையில அந்த பெரிய லிஸ்ட்ல இருந்த சாமான கொடுக்கவே இல்லையாம். இப்ப யாத்திரையை எப்படி தொடர்றது? ஆச்சாரமா யாத்திரை பண்ணணுமே இவாள்லாம், அதுக்கு அவளுக்கு சாமான வேணுமே. இந்த வணிகரை விட்டா அப்போ காஞ்சிபுரத்துல வேற வணிகரே இல்லையாம். இந்த காலம் மாதிரி தெருவுக்கு தெரு கடை இருக்கா? அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கடை, ஒரு மளிகை கடை தான் இருக்கும் ஒரு ஊர்ல. அவனே சாமான கொடுக்க மறுத்துட்டான்னா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சிஷ்யர்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்கா. ஆண்டவன் சுவாமிகள் சிஷ்யர்கள் முகத்துல எல்லாம் கவலைய பார்த்தார். எதுக்கு கவலைப்படுறீர்? இருக்கா நம்ம பாதுகாதேவி ரட்சிக்க அப்படின்னு விட்டார். இவர் இப்படி சொல்லி முடிச்ச உடனே அடுத்த ஒரு அதிசயம் நடந்தது. ஒரு மாட்டு வண்டி நிறைய சாமான் வந்து சேர்ந்துதாம். ஒரு சிஷ்யர் அங்கேருந்து இறங்குறார். அந்த சாமான இருக்கிற மாட்டு வண்டியிலேருந்து விழுந்து சேவிச்சார் ஆண்டவன் சுவாமிய. அவர் சொன்னார், சுவாமி நான் பக்கத்து ஊர்லேருந்து வரேன். தேவரீர் எங்களுடைய கிராமத்துக்கு ஏழுறதுன்னு தெரிஞ்சுது. அதனால வழியில உமக்கு தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி கொடுக்கணும்னு நாங்கள்லாம் ஆசைப்படுறோம். உமக்கு யாத்திரைக்கு தேவையான எல்லா சாமகிரிகளும் இந்த மாட்டு வண்டியில இருக்கு அப்படின்னு தானியம் நிறைந்த ஒரு மாட்டு வண்டியை காண்பிச்சாராம் அந்த சிஷ்யன். ஆண்டவன் சுவாமி சிரிச்சார். சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், பார்த்தேளா, தனத்துக்கு ஏற்பாடு பண்ணா முதல்ல பாதுகாதேவி, அடுத்தது தானியத்துக்கும் ஏற்பாடு பண்ணிவிட்டா. அதனாலதான் மகாலட்சுமிக்கு தனதானிய கரி அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அப்படின்னார். மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபம் தானே பாதுகாதேவி. அந்த மகாலட்சுமியே பாதுகை வடிவத்தில இருந்து தேவையான அளவுக்கு தனத்தையும் தானியத்தையும் இவர்களுக்கு பொழிஞ்சாளாம். அப்படி உண்மையான ஆசிரிதர்களுக்கு பக்தர்களுக்கு பிராட்டி தனத்தையும் தானியத்தையும் பொழியக்கூடியவள் அப்படிங்கறதுனால தனதான்யகரி அப்படிங்கிற பெயர் பெறுகிறாள். தனதான்யகரி என்கிற திருநாமத்துக்கு அடியனுடைய ஆச்சாரியன் ஸ்ரீ கருணாகர மகாதேசிகன் அருளி செய்த நிருக்தி ஸ்லோகம். தனம் தானியம் பவேதேதத் அபிவிருத்தம் யதீக்ஷயா தனதான்யகரி தஸ்மாத் ரமா நாம்னா சமேதத்தே. தனதான்யகரி அப்படிங்கிற திருநாமத்தை நாம் பக்தியுடன் ஜபித்தால் எந்த தர்ம காரியமானாலும் அதுக்கு தேவையான சாமகிரிகள் எல்லாம் தானே வந்து சேரும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அதனாலதான் அடியனுடைய ஆச்சாரியன் இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது சமீபத்துல நடந்த ஒரு உண்மை கதையை சொல்லி சொல்லியிருக்கார். இதெல்லாம் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கறதுக்கு நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக சமீப காலத்து நிகழ்ச்சிகளை கதையாக சொல்லுவார் சுவாமி. அப்படி ஆண்டவன் சுவாமிகளைப் போல பக்தியுடன் ஸ்ரத்தையுடன் மகாலட்சுமியை நாம் வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான அனுகிரகங்களும் அவள் செய்வாள் தர்மத்தை அனுஷ்டிக்க அப்படிங்கிறது தெரியறது. அதனால பக்தியுடன் ஜபிப்போம் வாங்கள். தனதான்யகர்யை நமஹா.